வணக்கம், வெல்கம் டு ஸ்வைத்திரு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன். இது கூட 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேனை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுத நான் அதில் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன்னா, நம்ம வந்து முந்திரி அரைச்சி ஊற்றுறதுனால இது அவ்வளோவா காரம் தெரியாது, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச முந்திரி, தயிர், விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காகி வரும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கிரேவி, அதுக்காக நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போ முட்டையை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் கிரேவியில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா எக்கை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.